கலாநிதி வீராசாமிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் அந்த களத்துல ஏதோ ஒன்று ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, மறுபடியும் அவரால் வெற்றி பெற முடியும் அந்த கட்சி நினைக்கிறாங்களா? திமுக அவங்களை பொறுத்தவரைலாம் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிறைய இறக்கியிருக்காங்க. மத்திய சென்னையா தயாநிதிமார், வட சென்னையா கலாநிதி வீராசாமி, தென் சென்னையா தமிழச்சி தங்கப்பாண்டியர், வேலூரா கதிரானந்த், இந்த மாதிரி நேர்ந்து விட்டா போல அவங்க அப்படி அப்படியே சீட்டு கொடுக்குறாங்க. இது என்ன ஒரு சில நேரத்தில் சிக்கலுன்னா, அந்த வேட்பாளர் முகத்தை பார்த்து 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 அவங்களுக்கு வந்து போதும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போம், ஒரு சலிப்பு தட்டி. அது இல்லாம வேட்பாளர் வந்து நல்லது கெட்டதுக்கு பாக்குறது இல்ல, அந்த ஒரு கோபத்தையுமே வந்து நிறைய நேரத்தில் அவங்க எல்லாம் வெளிப்படுத்துறாங்க. கட்சிக்காரர்களுக்கே வந்து ஒரு பெரிய ஈடுபாடு அவர்கள் மீது கிடையாது. மனசார வேலை பார்க்கறதுக்கும் தேர்தல் அப்படி பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு அது விஷயம்லாம் நல்லா தெரியுது. ஏன்னா வட சென்னையில வந்து ஆர்கே நகர்ல வந்து வெற்றிவேல் நின்ற பொழுது எப்படி எல்லாம் வேலை பார்த்தாங்க நான் பாத்துருக்கேன். வட சென்னையில அம்மையார் ஆர்கே நகர் நிற்கும் பொழுது இப்படி வேலை பார்த்தாங்க, ஒரு கட்சி எப்படி பாக்குன்னு இருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு கடந்த காலத்துல வந்துட்டு சேகர் பாபு அவர்கள் இப்போ எப்படி வேலை செஞ்சாங்க அப்படின்னு, அந்த ஒரு மன ஈடுபாடான ஒரு தேர்தல் பிரச்சாரம் திமுக இன்னும் அது வந்து அங்க வந்து ஈடுபடுக்க முடியும்.